இந்த மார்சிய வாசிப்பு மார்க்சிஸ்ட் இதழ் இதன் மீது ஈடுபாடு கொண்டிருக்கிற தொடர்ந்து ஊக்கமளித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வினை பொறுத்த அளவிலே மார்க்சிஸ்ட் இதழ் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆகப் போகிறது வந்து கொண்டிருக்கிறது ஒரு புது பரும பரி பரிணாமம் என்கிற முறையிலே இந்த ஒலி இதழ் என்கிற அந்த ஒரு புதிய முயற்சி என்பது இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்திலே செயலாற்றி கொண்டு அதேபோன்று மார்சிய பிரச்சாரத்தை வலுவாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற வற்றாத ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளம் நண்பர்கள் இளம் தோழர்கள் அவர்களுடைய முன்முயற்சியால் இந்த ஒலி இதழ் துவங்கப்பட இருக்கிறது துவங்க இந்த புதிய முயற்சியாக மார்க்சிஸ்ட் இதழ் ஒரு புதிய இந்த முயற்சியோடு மார்க்சிஸ்ட் இதழை கொண்டு வருவது என்கிற முறையில் இந்த நிகழ்வு என்பது நடத்தப்படுகிறது அதேபோன்று இந்த நிகழ்வோடு இணைந்ததாக தமிழிலே இதுவரை வராத ராஜன் அந்த நூலினுடைய மிக முக்கியத்துவத்தை மிக அருமையாக இங்கே விளக்கியிருக்கிறார்கள் அந்த நூல் வெளியிடும் இந்த நிகழ்வோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது காரல் மார்ஸ் இரநூறு என்கிற அந்த தலைப்பிலே ஏராளமான கருத்தரங்குகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கிறது நடந்து வருகிறது மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் இதழ் சார்பாகவே கூட மதுரையிலேயும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு மார்சியம் என்றைக்கும் பொருத்தமானது இன்றைய சமூக சிக்கல்களுக்கு விடை தேடுவதற்கான ஒரு கருத்துச் சுரங்கம் மார்சிய தத்துவம் என்கிற அந்த உண்மையை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய அந்த கருத்தரங்க நிகழ்வுகள் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த மார்ச் இரநூறு என்று என்கிற தலைப்பிட்டு தான் இந்த கருத்தரங்கம் அதையொட்டி இந்த நூல் வெளியீடு ஒளியுதழ் துவக்கம் என்கிற அந்த நிகழ்வுகளும் இணைத்து இங்கே நடத்தப்படுகிறது மார்க்சிஸ்ட் பத்திரிகையை பற்றி அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு அறிமுகத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது தொடர்ந்து மார்சிய அடிப்படை அடிப்படையிலான கட்டுரைகளை மார்க்சிஸ்ட் எழுத வெளியிட்டு கொண்டிருக்கிறது அன்றாட நிகழ்வுகள் அன்றாட நாட்டு நடப்புகள் உலக நடப்புக்கள் தமிழக நடப்புக்கள் இதை அத்தனையும் நாம் செய்தி பத்திரிகையிலே தெரிந்து கொள்கிறோம் பல மாத வாராந்திர இதழ்களிலே பல கட்டுரைகள் பல ஆழமான கட்டுரைகள் கூட நிறைய வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இணையதளம் ஒரு பரவலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் இணையதளத்திலும் கூட இந்த நடப்பு நான் அன்றாட நடப்புகள் பற்றிய விவரங்கள் உடனுக்குடன் நாம் தெரிந்து கொள்கிறோம் அது பற்றிய பல கோணங்களில் ஆய்வு செய்கிற பல கருத்துக்கள் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தொலைக்காட்சிகளை விவாதங்கள் இதுபோன்று பல்வேறு வகையில் நாம் இந்த அன்றாட நடப்புகளோடு இணைந்திருக்கிறோம் பல பத்திரிகைகள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையான ஊடகங்களுக்கும் மார்க்சிஸ்ட்டுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம் என்பது இருக்கிறது அன்றாட நடப்புகளை அதனுடைய விவரங்களை இன்ஃபர்மேஷன் அது நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த தகவல்கள் மற்ற விவரங்களை பதிவிடுவதும் அதை வந்து கட்டுரைகளாக வெளிவிடுவதுங்கிறதும் மற்ற பத்திரிகைகள் செய்து கொண்டிருக்கிற போது மார்க்சிஸ்டை அளவில் இது மார்சியம் மார்சிய தத்துவ அடிப்படையில் குறிப்பாக மார்சியம் ஒரு ஆய்வு கருவியாக நமக்கு வழங்கி வழங்கியிருக்கிற இயக்கவியல் பொருள் முதல்வாதம் வரலாற்றியல் பொருள் முதல்வாதம் என்கிற அந்த ஆய்வு கருவியின் துணை கொண்டு அந்த நிகழ்வுகளை எடை போட்டு அதை அலசி ஆராய்ந்து கட்டுரைகளை வெளியிடுவது என்கிற அந்த பணியை மார்க்சிஸ்ட் செய்து கொண்டிருக்கிறது நான் இந்த ஒரு அரை நிமிஷத்தில் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனால் அது ஒன்றும் சாதாரண செயல்பாடு அல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் மார்சிய கோணத்தில் ஆராய்ந்து அந்த கட்டுரைகளை வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல இதர பங்களிப்புகளுக்கும் பல ஊடகங்களில் வரக்கூடிய பங்களிப்புகளுக்கும் மார்சிய பங்களிப்பு மார்க்சிஸ்டு பத்திரிகையிலே வரக்கூடிய அந்த பங்களிப்புகளுக்கும் இன்னொரு மிக முக்கியமான வித்தியாசம் என்னவென்று சொன்னால் இது ஒரு சார்புத்தன்மை உண்டது பார்ட்டிசான் மற்றவர்கள் பல பத்திரிகைகள் பல கட்டுரைகள் பல பல கருத்து கோணங்கள் அத்தனையும் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு சார்பு மற்றதெல்லாம் சொல்கிறதில்ல சார்பு என்று சொல்லுகிற போது இந்த சமூகத்திலே சுரண்டு பட சுரண்டப்படுகிற ஆளுகிற வர்க்கங்கள் சுரண்டுகிற ஆளுகிற வர்க்கங்கள் ஒரு சுரண்டப்படுகிற உழைக்கும் வர்க்கங்கள் ஒருபுறம் சமூகத்தையே இந்த வர்க்க நோக்கில் ஆய்வு வர்க்க நோக்கில் பார்த்து துவக்கத்திலேயே சுரண்டப்படுகிற கோடானுகோடி கோடி உழைக்கும் மக்களின் பால் நின்று அவர்களை சார்ந்து நின்று அவர்களுடைய நலனுக்கான அவர்களை முன்னெடுத்து செல்கிற அவர்களுக்கான ஒரு புதிய சமுதாயம் அமைக்கிற அந்த கோணத்தில் விஷயங்களை அன்றாட நடப்புகளை அப்படிப்பட்ட ஒரு சார்பு தன்மையோடு கட்டுரைகளையும் பங்களிப்புகளையும் செய்வது மார்க்சிஸ்ட் இந்த கேள்வி என்பது யாருக்கு யாருடைய இந்த ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னால் யாருக்கான கருத்து என்கிற கேள்வியை நாம் எழுப்போம் என்று சொன்னால் இந்த சமூகத்திலே நம்மை முட்டி மோதி கொண்டிருக்கிற பெரும்பாலான கருத்துக்கள் சுரண்டுகிற ஆளும் வர்க்கங்களுடைய மேல்தட்டு வர்க்கங்களுடைய கருத்துக்களாக அந்த வர்க்கங்களுடைய நலனுக்கான கருத்துக்களாகத்தான் பெரும்பகுதியாக வந்து சேருகிறது எனவே மார்க்சிஸ்ட் இந்த சார்பு தன்மையோடு ஒரு உழைக்கும் வர்க்கத்தினுடைய அந்த சார்பு என்பதில் எந்த விதமான சமரசமும் இல்லை எவ்விதமான தயக்கமும் ஊசலாட்டமும் இல்லை என்கிற நிலையெடுத்து பாட்டாளி வர்க்கத்திற்கான உழைக்கும் வர்க்கத்துக்கான அந்த கோணத்தில் பங்களிப்புகளை கட்டுரைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த பணியை மார்க்சிஸ்ட் முப்பதாண்டு காலமாக கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அதேபோன்று இன்றைக்கும் மார்சியமே வழிகாட்டுகிற தத்துவம் என்பதில் என்பதையும் உயர்த்தி பிடிக்கிற ஒரு இதழாக மார்க்சிஸ்ட் எழுத அமைந்திருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய தத்துவங்களிலே இன்றைக்கு தத்துவ விவாதங்கள்லாம் கூட ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு வகையில் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது தமிழக கருத்தியல் தளத்தில் மிக மிக தவிர்க்க வேண்டிய தள்ள வேண்டிய ஒதுக்க வேண்டிய பல விஷயங்கள்லாம் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வருகிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அது வகுப்புவாதம் மதத்தின் பெயரால் இப்படிப்பட்ட கருத்து பிரச்சாரங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனங்களை குறிப்பாக வகுப்புவாதத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய ஒரு புதி மக்களினுடைய விடுதலைக்கு சுரண்டலில் இருந்தான விடுதலைக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் அது மார்சியம்தான் பொருத்தமானது மார்சியம்தான் இந்த மிக பிற்போக்குத்தனமான கருத்துக்களை எதிர்கொள்வதற்கான ஒரு சரியான வழிமுறையாக சரியான தத்துவமாக இருக்கும் என்கிற இருக்கிறது என்கிற அந்த உறுதிப்பாடோடு மார்சிய இந்த மார்க்சிஸ்ட் இதழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாசகர்களை சந்தாதாரர்களை கொண்டு அது மட்டுமல்லாது ஒரு விரிவான அளவில் வாசகர் வட்டங்கள் என்கிற முறையில் பல வாசகர்களை க இந்த தத்துவங்களை இந்த கட்டுரைகளுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்கிற கிரகித்து கொள்கிற அந்த பணியும் வாசகர் வட்டங்களே ஒரு இயக்கமாக ஒரு முற்போக்கு இயக்கமாக மார்சிய இயக்கமாக உருவாக்குகிற அந்த பணியையும் மார்க்சிஸ்ட் இதழ் நடத்தி கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களை திசை திருப்பக்கூடிய அந்த தத்துவங்களுக்கெல்லாம் வேறு பல தத்துவங்களும் இருக்கிறது இந்த பிற்போக்குத்தனத்தையும் வகுப்புவாதத்தையும் எதிர்கொள்வதற்கு தமிழகத்திலே கூட ஏராளமான முற்போக்கு கருத்து பாரம்பரியம்லாம் இருக்கிறது அதையெல்லாம் பயன்படுத்த முடியும் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் ஆழமாக பரவி ப பரவியிருந்த மண் இந்த தமிழக மண் பகுத்தறிவு கருத்துக்கள் பரவி இருக்கக்கூடிய மண் இந்த மண் எனவே இப்படிப்பட்ட சமூக சீர்திருத்த அப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சவாலை எதிர்கொள்வதற்கு ஒரு அச்சாணியாக செயல்படுவதுங்கிறது மார்சியம்தான் ஒரு நிகழ்வை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் தோடர் லெனின் ஒரு சிறு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் ஆன் மிலிட்டன்ட் மெட்டீரியலிசம் என்கிற ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையில் அவர் இது ஆட்சிக்கு வந்த பின்னால் எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புரட்சிக்கு பிறகு தொடர் லெனின் தலைமையிலான அந்த ஆட்சி அமைந்த பிறகு எழுதப்பட்ட ஒரு சிறு கட்டுரை அதிலே முற்போக்காளர்களுக்கு கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு கட்சியினுடைய அமைப்புகளுக்கு இந்த பழைய பொருள் முதல்வாத பகுத்தறிவு சார்ந்திருக்கக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் நாம் பரவலாக்க வேண்டும் இங்கே தமிழகச் சூழலில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமூக சீர்திருத்த இலக்கியங்கள் பெரியாரனுடைய பல்வேறு விதமான பங்களிப்புகள் இது போன்ற விஷயங்கள் ஸோ அது ரஷ்ய மண்ணிலும் கடந்த தலைமுறை வாசித்த அந்த இலக்கியங்களை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறார் அந்த கட்டுரையில் அது அத்தனையும் அந்த ரஷ்ய மக்களை ஒரு முற்போக்கான சிந்தனைக்கு ஆட்சி மாறி இருக்கிறது ஒரு சோஷலிசத்தை அமைப்பதற்கான அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது அதற்கேற்ற சிந்தனை பாங்கு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் முந்தைய தலைமுறையினுடைய அந்த பொருள் முதல்வாத இலக்கியங்கள் பகுத்தறிவு இலக்கியங்கள் எல்லாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் இதில் நாம் பார்க்க வேண்டியதுங்கிறது மார்சியம் ஒரு அழுத்தமாக ரஷ்ய மண்ணிலே ரஷ்ய சிந்தனையிலே அழுத்தமாக வேரூன்றிய அந்த காலகட்டத்தில் அதை அச்சாணியாக கொண்டு ரஷ்ய பெரும் இயக்கம் புரட்சிகர இயக்கம் வளர்ந்த பிறகு புரட்சி வெற்றி பெற்ற பிறகு அங்கே ஆட்சி பொறுப்புக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி வந்த பிற்பாடு அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்களும் மக்களிடம் பரப்ப வேண்டும் என்கிற அந்த கருத்தினை அவர் வைத்திருக்கிறார் இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக நான் சொல்லுவதுங்கிறது மார்சியம் என்பது இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு இந்த சமூகம் எதிர்நோக்கக்கூடிய அந்த பிற்போக்குத்தனங்களை அந்த பிற்போக்குத்தனங்களை எதிர்த்து போராடுவதற்கு மார்சியம் அச்சானியாக திகழ வேண்டும் அதோடு இணைந்ததாக இந்த கடந்த கால அந்த பகுத்தறிவு பங்களிப்புகள் எல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே எனவே அப்படிப்பட்ட ஒரு பாங்கோடு முற்போக்காளர்கள் நடைபோட வேண்டிய ஒரு அவசியம் எனவே அந்த வகையில்தான் தான் மார்சியத்தை நாம் உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே இந்த நோக்கத்தோடு இன்றைக்கு பாரதி புத்தகாலயம் பணியாற்றி கொண்டிருக்கிறது இன்னும் முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த நூல் மிக முக்கியமானது அது மார்சிய செயல்பாட்டாளர்கள் ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது மிக முக்கியமான நூல் சமூக மாற்றம் சமூக மாற்றம் என்று நாம் சொல்லுகிற போது இன்றைக்கு இந்திய சமூகத்தில் சமூக மாற்றம் என்று சொல்லுகிறபோது விவசாயிகளுடைய பங்கு பாத்திரத்தை சரியாக உணர்ந்து கொள்ளாமல் சமூக மாற்றத்தை பேர் பேசுவதுங்கிறது அர்த்தமற்றது இந்த கம்யூனிஸ்ட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட இயக்கங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வேலைத்திட்டம் புரோக்ராம் என்று சொல்லக்கூடிய எல்லா வேலை திட்டங்களும் எல்லா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேலை திட்டங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் என்பது சொல்லப்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் அணியை உருவாக்க வேண்டும் ஒரு வர்க்க அணியை உருவாக்க வேண்டும் என்பது எல்லா பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது பல கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் பொதுவான விஷயம் என்ற விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் கூட்டணி என்பது மிக முக்கியமானது அதுதான் அந்த வர்க்க கூட்டணி தான் அனைத்து தரப்பட்ட உழைப்பாளி மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமானது என்பதை எல்லா அந்த வேலை திட்டங்களும் வலியுறுத்துகிறது அந்த வகையிலே இந்த விவசாய பிரிவினரனுடைய பங்கு பாத்திரம் என்பது மிக முக்கியமானது எனவே அவர்களுடைய சமூக பாத்திரம் ஏங்கல்ஸ் வந்து ஒரு கம் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட தத்துவத்தினுடைய பிதாமகராக இருந்தாலும் கூட இன்றைக்கு பல பல்கலைக்கழகங்களினுடைய ஒரு சமூக வரலாறு என்கிற அந்த விஞ்ஞானம் பயிலுகிற யாராக இருந்தாலும் இந்த நூலை பயிலாமல் இது ஒரு மிக முக்கியமாக ஜெர்மனுடைய அந்த சமூக வரலாற்றை விளக்குகிற மிக ஆழமாக விளக்குகிற ஒரு நூல் எனவே பொதுவான பல்கலைக்கழகங்கள் பொதுவான வாசிப்பிலும் கூட இந்த நூல் அந்த சமூக வரலாறு என்கிற அந்த அறிவியலுக்கு இன்றைக்கும் ஒரு பெரிய பங்களிப்பாக இன்றைக்கு மதிக்கப்படக்கூடிய ஒரு நூலாக அமைந்திருக்கிறது